ஆண்டவரை போற்றுமணமாக. ஞான பாடலே 18வது
சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருத்தும் போது சொப்பனம் காட்டியவர்கள் போல் இருந்தோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இதன் மீதும் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள்.
சர்வ வல்லமையும் மிகுந்த இறைக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சிறுபடுவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையில் தேற்றதவையும் தந்தருள்வானாக. ஆமென். ஆண்டவரிடத்திலே பாவ மன்னிப்பின் உறுதியை பெற்றுக்கொண்டதாம். அவர் நமக்கு செய்த நன்மைகள் ஆசைகள் அனைத்தையும் ஆண்டவருக்கு நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் இருப்போம். எண்ணிலடங்காத நன்மைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். நாம் நினைத்து பார்க்காத வாழ்வின் ஆசைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். வாழ்வினுடைய பல சோதனைகளிலே துன்பங்களும் ஆபத்துகளும் நம்மை கொண்டு வந்த பொழுது அவைகளுக்கு நம்மை ஒப்புக்கொடாமல் பத்திரமாய் நம்மை பாதுகாத்தே அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை எழுதப்போம். பரிசுத்தலங்காலத்துடனே கடவுளை தொழுது கொள்ளுங்கள் என்ற திருமலை நமக்கு தருகிறது. பரிசுத்தோய் நாளிலே ஆண்டவரை தொழுது கொள்ளக்கூடிய வாய்ப்பை நம்முடைய வாழ்வில் பெற்றுக்கொள்கிறார்கள். விதவாலவர் தருணத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரே. ஆண்டவருடைய திருவாலயத்திலே நம்ம நாளாய் கூட ஆண்டவர் நோக்கி பார்க்கக்கூடிய வாய்ப்பை கடவுளை இறங்கி நோக்கி தந்திருக்கிறாரே. அந்த சிறப்பான வாய்ப்பிற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏற்படுத்துவோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே, குடும்ப வாழ்விலே, சமூக வாழ்விலே, நம்முடைய திருச்சபையின் வாழ்விலே கடவுள் தந்திருக்கின்ற எல்லா நன்மைகளையும் ஆசைகளையும் நினைத்து கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். உண்பதற்கு உணவும், கொடுப்பதற்கு உடையும், ஓய்வெடுப்பதற்கு உறைவிடத்தையும் ஆண்டவர் நமக்கு தந்து வாழ்விலே உறைவிடலாதபடிக்கு சிறப்பாக இந்த நாள் மட்டும் வழிநடத்தி கொண்டிருக்கிறாரே. அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். உலகிலே தொற்று நோயினுடைய தாக்குதல் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு வந்தால் நம்மை ஆண்டவர் அதிக கேடாதவர்கள் ஒப்புக் கொடுக்காமல் பத்திரமாய் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை நீங்கள் இவ்விடமாக பல்வேறு நிலைகளிலே நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்தி இந்த நாளையும் காணக்கிறதை செய்தால் உள்ளத்தின் ஆண்களுக்கு நன்றிகளை இருக்க வேண்டுமாக சங்கீதக்காரனுடைய சோதனை நான் இணைந்து திருடுப்போம். என் ஆத்மாவே கட்டளை சோதனை, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதனை. என் ஆத்மாவே கட்டளை சோதனை, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவர்களுக்கு நன்றிகளையும் சோதனைகளை வேறு நாம் அவர் தாமே நமக்கு அற்புதத்தை நாம் இணைந்து ஜெபிப்போம். பரமல்ல நாமே உம்முடைய நாம பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல உண்மையிலேயே செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார். எங்கள் கண்ணாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கண்களை எங்களுக்கு மத்தியும் எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையும் நீங்கள் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்ற நிலைக்கும் முடிவுகளே. அவருங்கள் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள திருமறை பகுதி துய லூக்கழுதல் நூல் 24 அதிகாரம் திருவசனங்கள் 13 முதல் 31 முடிய லூக்கா 24 அதிகாரம் 13 வசனம் முதல் கொண்டு வாசிக்க நிற்போம். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து
அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட கடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடியில் அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகமுள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளையோவா என்பவர் விரைவு உத்தரமாக, இந்நாளில் இருசிலமிலே நடந்ததைகளை அறியாதபடியில் நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றார். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவோ ஜனங்கள் எல்லாரும் முன்பாகவோ செய்தியிலும் வாக்கிலும் பல்லவிடத்தில் தரிசியாகியிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினை உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீண்டு ரட்சிப்பார்கள் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாரையும் விசேவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்திரத்தை உள்ளவர்களே, கிறிஸ்து விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தர்வத்தில் தாங்கள் போகிற கிராமத்திற்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிடும் சாயங்காலமாயிற்று பொழுது போயிற்று என்று அவரை வருந்து கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவருடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோட அவர் தங்கியிருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை விட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார் என்பதே. இதனால் கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அனைவரும் எடுத்து நின்று இரவு திருப்பியிருக்கும் புகழ்ச்சியாக கீர்த்தனைகளிலே 190வது பாடலை பாடுவோம். கீர்த்தனைகள் 190. சாலைவின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி பாடுவே.
ஆத்மீகமான கண் வேண்டும். ஆனபடியினாலே தான்
அந்த கண் அவர்களுக்கு திறக்கப்படாமல் இருந்தபடியால் அறிந்தால் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த கடவுளாக சென்றதே அவர்களை காண முடியவில்லை என்று சொல்லி பல வருஷமாக வியாக்கியானமாக எழுந்திருப்பது நாம் சிந்திக்கிறோம். அருமையானவர்களே, எப்படி இன்றைக்கு மாலையிலே கற்கிற வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்கிற மிக முக்கியமான செய்தியை நாம் சிந்திப்பது மிக சிறப்பானது. இந்த ஆண்டவராகிய இயேசுநாதனுடைய அந்த உயிர்த்தெழுந்த காட்சியை கண்டிருக்கிற மக்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்களாக மாறி இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த நாளுடைய சிந்தனைக்காக கடவுள் தருகிற மிக முக்கியமான ஒரு செய்தி. என்னவென்று சொன்னால், அந்த மக்கள் முன்னேற்றம் நிறைந்த சமூகமாக மாற்றப்பட்டார்கள் என்று சொல்லி வேதனம் சொல்லுகிறார்கள். நீங்கள் இரண்டு வசனங்களே இப்படி சிந்தனையிலே வைத்துக் கொள்வது நல்லது. லூக்காவின் வசனம் 124வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவர்கள் இயேசுவை காணவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்காவின் வசனம் 24வது அதிகாரம் 31வது வசனத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் கண்கள் திறந்தது அவரை கண்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் என்று வாசிக்கிறோம். அறிஞர்களே, நம்முடைய ஆண்டவர் இரண்டு பாதைகளை மனிதனுக்கு முன்பாக வைப்பதை நாம் சிந்திக்கிறோம். ஒன்று, அந்த மக்களுடைய வாழ்க்கையில் வருகிற ஏமாற்றங்களினாலே முன்னேறி செல்ல முடியாத ஒரு பாதையை அநேக மக்களுடைய வாழ்வில் பெற்றிருக்கிறார்கள். அந்த வரிசையில் இருக்கிற மக்கள் தான் இந்த எரிசலேமிலிருந்து எம்மாவூருக்கு செல்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகள். அருமையானவர்களே, தங்களுடைய வாழ்க்கையில் வந்த சில ஏமாற்றங்களினாலே அவர்கள் வாழ்வு உடலுக்கு போய் முன்னேறிந்த பாதையை செல்ல முடியாதபடி தயக்கத்தோடு துக்கத்தோடு செல்கின்ற சீஷர்களுக்கு சொல்லி வேதனை மிக தெளிவாக அவர்களை அறிமுகப்படுத்துகிறது. ஆனால் இந்த உலகங்களில் முன்னேற்றம் காண வேண்டும் என்று சொன்னால் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தன்னுடைய வாழ்வுக்கு முன்பாக நிறுத்தி பார்க்கிறவர்கள் எல்லாம் முன்னேற்ற பாதைகளாக சொல்ல முடியும் என்பதையும் இந்த வசனம் மிக தெளிவாக சொல்லுகின்றன. ஆண்டவர் இயேசுநாதர் சீஷருடைய முகத்தை பார்க்கிற பொழுதெல்லாம் ஏமாற்றம் ஒரு துக்கம் அவருடைய வாழ்வில் இருப்பதை நாம் சிந்திக்கிறோம். அருமையானவர்களே, ஏன் இந்த பொருட்காட்டம், ஏன் இந்த ஏமாற்றம், ஏன் இவர்கள் முன்னேறி செல்ல முடியவில்லை என்று நாம் வேதத்தின் அடிப்படையில் சிந்திக்கிற பொழுது நீங்கள் இந்த வசனத்தையே வாசித்து பார்க்கிற பொழுது வேதம் நமக்கு மிக தெளிவாக சொன்னால் சிந்திக்கிறோம். அருமையானவர்களே, இவர்கள் எல்லாம் அந்த சமூகத்திலே நீதியோடு வாழ்ந்த ஒரு நபரை அந்த சமூகத்திலே காணப்பட்ட மக்கள் அவரை கொஞ்சமிட்டபடியினால் வந்திருக்கிற ஒரு ஏமாற்றம். ஆண்டவர் இயேசுநாதனை குறித்து இவர்களுடைய வாழ்வுகளை சொல்கின்ற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் இவருடைய செயல் மிக சிறப்பாக இருந்தது, இவருடைய பேச்சுகளும் மிக சிறப்பாக இருந்தது, ஆண்டவர் இயேசுடைய வார்த்தைகள் எல்லாம் தீர்க்க தரிசனங்களுடைய உலகளை போன்றிருந்தது. இவர் இந்த உலகத்தை மீட்டுக் கொள்வார் என்று சொன்னாங்க. நினைவோம், அந்த அளவுக்கு ஒரு தேசிய அவருடைய தோற்றமும் வாழ்வும் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. அவரை கொண்டு போட்டார்கள். அந்த ஒரு ஏமாற்றம் தான் சீஷருடைய வாழ்க்கையில முன்னேறி செல்வதற்கு தடையாக இருந்தது சொல்லி வேதத்தில் என வாசிக்கிறோம். அருமையானவர்களே, நல்ல ஒரு மனிதனுடைய மரணம் அந்த இடத்திலே காணப்படுகிற சீஷர்களுக்கு ஏமாற்றத்தை கொண்டு வந்தது. பரிசுத்தமாய் வாழ்ந்த இயேசுவினுடைய வாழ்வுள்ளே சம்பந்தித்த ஒரு மரணம் தான் முடியாத ஒரு தடையை வாழ்க்கையை கொண்டு வந்தது வேதத்தில் என வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இன்னைக்கு கூட நம்முடைய சமூகத்திலே ஒருவேளை பாவிகளாக இருக்கிற மனிதர் மறைந்து போனாலும் அதிகமாய் மக்கள் பாடுபடும் பல வேதனைப்படுவதில்லை. ஆனால் ஒரு நல்லவர் மறைந்து போகின்ற பொழுது ஏன் இவைகள் எல்லாம் அவர்களுக்கு சம்பவிக்கிறது? நல்ல ஒரு மனிதன் அல்லவா, பரிசுத்தமான ஒரு மனிதன் அல்லவா, நீதியான வாழ்ந்த ஒரு மனிதன் அல்லவா என்று சொல்லி நல்ல முறையிலே வாழ்கிறவர்கள் எல்லாம் அதை சிந்திப்பார்கள். அருமையானவர்களே, இந்த சீஷர்களுக்கு எந்த விதமான பாடுகளும் வரவில்லை, இந்த சீஷர்களுக்கு எந்த விதமான கஷ்டம் வரவில்லை. ஆனால் நல்ல ஒரு மனிதன் மறித்து போகின்ற பொழுது வருகிற ஒரு ஏமாற்றம் இந்த சீஷர்களுக்கு பெருத்த வேதனையின் பாடுகளை கொண்டு வந்ததை வேதத்தின வாசிக்கிற வருமையானவர்களே, இன்றைக்கு அநேக மக்களுடைய வாழ்வுகளை கேட்கிற ஒரு கேள்வியும் இதுதான். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருந்திருந்தார் என்று சொன்னால் இந்த மரணம் நம்மை சமீபித்திருக்காதே, இந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருந்திருந்தால் இந்த கஷ்டம் நமக்கு வந்திருக்காதே, இந்த பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்காதே என்று சொல்லி ஆண்டவர் இருந்திருந்தால் என்று சொல்லி அநேகம் கடவுள் நம்முடைய உள்ளாகிதம் கேட்கிறோம். வருமையானவர்களே, ஆனால் அந்த பாடுகள் மத்தியிலும் ஆண்டவர் இருக்கிறார் என்பது நம்மளை கண்டுகொள்ள முடியவில்லை, அந்த மரணத்துடைய மத்தியிலும் ஆண்டவர் இருக்கிறார் என்பது நம்மளை கண்டுகொள்ள முடியவில்லை, அந்த வேதனையினுடைய மத்தியிலும் ஆண்டவர் இருக்கிறார் என்பது நம்முடைய வாழ்வதை கண்டுகொள்ள முடியவில்லை. இதான் ஒரு பெரிய ஆபத்தினுடைய வாழ்க்கையை கொண்டு வந்து நாம் சிந்திக்கிறோம். வருமையானவர்களே, யோவானுடைய லட்சியத்திலும் 11வது அதிகாரம் அந்த 21 என்கிற வசனத்தில் இதை வாசிக்கிற பொழுது மார்த்தாள் கூட அந்த லாசருடைய மரணத்தின் போது சொல்கிற ஒரு வார்த்தை இதுதான். மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து ஆண்டவரே நீங்கிருக்கே எழுந்திருப்பி நானா என்னுடைய சகோதரன் மரிக்க மாட்டான் என்று சொல்லி இந்த மார்த்தாள் சொல்கிற வார்த்தை நாம் சிந்திக்க வேண்டும். ஆண்டவரே இந்த மரணத்தினுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது சுவாமி, என்னுடைய சொந்த சகோதரன் மறித்து போயிருக்கிறார், நீ எங்களோடு
என்னுடைய சகோதரன் மரிக்க மாட்டார். கடவுள் செய்ததுன்னு மறித்து போன அந்த மனிதனுக்கு உயிர் கொடுத்து நீ முன்னேற்ற பாதையில செல்லு சொல்லி ஆண்டவர் அற்புதத்தை இந்த மக்களுக்கு செய்தார். என் அந்த ஆண்டவருடைய பிள்ளைய ஆண்டவருடைய உயிர் தொழுதல் இந்த சொந்தத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. உலகி கிடக்கிற சமூகம், வாழ்க்கையில முன்னேறி செல்ல முடியாத சமூகம், முன்னேறி செல்வதற்கான ஒரு பாதையை உருவாக்கி அந்த சமூகத்தை முன்னேற்றத்தின் பாதையில செல்கிற ஒரு சமூகமாய் மாற்றுகிற கடவுள் என்பதை தான் ஆண்டவர் நாடு மாறி கொள்வதிலே நமக்கு சொல்லி அறிவிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஒருவேளை நானும் நீங்களும் அந்த ஆண்டவர் அறியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்வில் பெரிய ஒரு செய்தி அதுதான். ஆண்டவர் நம்மோடு இருப்பது நாம் அறியாமல் இருக்கலாம், ஆண்டவருடைய துன்பத்து உடல் இருப்பது நாம் அறியாமல் இருக்கலாம், ஆண்டவருடைய கஷ்டத்தில் இடம்பெற்றிருப்பது அறியாமல் இருக்கலாம். ஆனால் நம் தேவன் நம்மை அறிந்தவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை குறித்து மட்டும் அறிந்திருக்கிற தேவன் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இதயத்தினுடைய வியாபாரத்தையும் அறிகின்ற கடவுள் என்பதை அமர்ந்து போக கூடாது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்வில் இருக்கிற பாடுகளையும் வேதனைகளையும் மட்டும் அறிகின்ற கடவுளாக இல்ல, நாம் செய்கின்ற சாதனைகளையும் அறிகின்ற ஒரு கடவுளாய் அவன் நம்மோடு இருந்து நம்மை அறிகின்ற தேவன் என்பதை வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். அருமையானவர்களே, இதை கேட்கிற என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஜெருசலேமிலிருந்து எரிகோவுக்கு சென்றவர்கள் எல்லாம் சாதாரண விசுவாசிகள் அல்ல. அவர்கள் வேதம் சொல்லுகிறது சீஷர்கள் என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, சீஷர்கள் எல்லாம் இயேசுவை அனுபவிக்கிறவர்கள், இயேசுவோடு கூட வாழ்கிறவர்கள், எப்போதும் சிலுவைக்கு ஆம் என்கிற பதனை கொடுக்கிறவர்கள் தான் இந்த சீஷர்கள். அவர்களே சொல்லப்பட்டு விட்டார்கள், அவர்களே தன்னுடைய வாழ்வில் முன்னேற முடியாதபடி அழிவிட்டு போனார்கள். அப்படி என்று சொன்னார், நானும் நீங்களும் எம்மாத்திரம் அருமையானவர்களே. தாசிர்வாதமான நானுடைய மாலை கொள்வதிலே உயிர் தெழுந்த ஆண்டவருடைய அனுபவம், உயிர் தெழுந்த ஆண்டவர் தருகின்ற காட்சி, இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் முன்னேறி செல்லவும் அந்த சமூகம் அடைபட்டிருக்கிற சமூகம் முன்னேற்றத்தின் சமூகமாக மாறுவதற்கு துணை செய்கின்ற கடவுள் என்பதை நான் வேதமாக மிக தெளிவாக சொல்கிறது. நாம் ஒருவேளை ஆண்டவர் அறியாமல் இருந்தாலும் நம்மை ஆண்டவர் மிக தெளிவாக அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, முன்னேறி செல்லலாம் என்றாலும் முடியவில்லை, என்னுடைய வேதனைகள் என்னுடைய பாடுகள் கண்ணீர் என்று சொல்லி ஒருவேளை இந்த நாளில் மாறிக்கொள்வது தேவனுடைய சமயத்தில் வந்து நீங்கள் சொல்லலாம். அருமையானவர்களே, அன்றைக்கு மரியாளுடைய அழுகையின் குரல் கேட்ட கடவுள், அன்றைக்கு மாத்தாருடைய அழுகையின் குரல் கேட்ட கடவுள், ஏன் முன்னேறி செல்ல முடியவில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். லாசருக்கு உயிர் கொடுத்து அவர் விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய பாதையில் முன்னேறி செல்கின்ற சமூகமாய் மரியாதையும் மாற்றாரையும் மாற்றின தேவன் இந்த சீஷருடைய சமூகத்தையும் முன்னேற்ற பாதையில் செல்கின்ற சமூகமாய் ஆண்டவர் மாற்றினார் என்று சொல்லி இன்றைக்கு கடவுள் சொல்கிற பொழுது இந்த வார்த்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்விலே முன்னேற்றம் தடைபட்டு முன்னேற முடியாதபடி இருக்கிறாய் என்று சொன்னால், கடவுள் முன்னேறி செல்கின்ற சமூகமாய் உன்னையும் குடும்பத்தையும் சந்ததியை மாற்றுவதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார் என்ற செய்தியை பரிசு சாமியானவர் மிக தெளிவாக நமக்கு தருகிறார். இரண்டாவதாய், இந்த உயிர்த்தனுடைய காட்சியின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அந்த மக்களை ஆண்டவர் வாழ்வும் சமூகமாக மாற்றினார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. வாழ்வும் சமூகமாக மாற்றுகின்ற ஒரு கடவுள் கடமையானவர்களே, நான் இரண்டு கோணத்திலே நான் இதை சொல்லுவதற்கு உங்களுக்கு விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசுவினுடைய மரணத்தை சிந்தித்து பாருங்கள். அருமையானவர்களே, பிரதான ஆசாரியன் பரிசுத்தமானவர்கள் அங்கே இருந்த திருச்சபை தலைவர்கள் எல்லாம் ஆண்டவருக்கு மரணத்தை கொடுத்தார்கள் சில வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையானவர்களே, ஆனால் மரியாள் சொல்கின்ற ஒரு சாட்சி, இந்த சீஷர்கள் சொல்கிற சாட்சி எல்லாம் மறித்து போனவர் மரணத்தோடு நின்று விடவில்லை, அவர் உயிர் தெழுந்து எழுப்பினார் என்கிற ஒரு செய்தி. அன்றைக்கு இருந்த திருச்சபை தலைவர்கள் எல்லாம் ஆண்டவருக்கு மரணத்தை கொடுத்தாலும், அன்றைக்கு இருக்கின்றதானே சமய வல்லுநர்கள் எல்லாம் ஆண்டவருக்கு மரணத்தை கொடுத்தாலும், பிதாவாகிய தேவனுடைய ஆற்றல் இயேசுநாதனை உயிர் தொடை செய்தது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பிதாவிடங்களை காணப்பட்ட தேவாவியனுடைய ஆற்றல் அந்த மரணத்தை எல்லாம் என்று ஆண்டவர் உயிர் தடுப்பதற்கு ஆற்றல் கொடுத்தது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் இந்த நாளுடைய மாலையில கருத்து சொல்கிற பிரகாரம் செய்தி என்று சொன்னார், மரணத்தை வென்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் உனக்கு வாழ்வதற்கு இந்த கடவுளாக இருக்கிறேன் என்பதுதான் இந்த நாளுடைய மாலையில கருத்து சொல்கின்ற ஒரு வார்த்தை. அருமையானவர்களின் வாழ்க்கையெல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி நினைத்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனமே கடந்து போயிட்டு சொல்லி நினைத்தார்கள். இனிமேல் நாளைய தினத்தில் அவரை பார்க்க முடியாது சொல்லி நினைத்தார்கள். அருமையானவர்களே, அதே போல ஒருவேளை இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த ஆலயத்தில் கடந்து வந்திருக்கலாம். எல்லாம் முடிந்து போயிட்டுனாலே, கடல் தொல்லையினாலே, மரணத்தினாலே, பிரச்சனையினாலே, வேலை இழப்பினாலே எல்லாம் முடிந்து போயிட்டு என்று ஒருவேளை நானும்
இஸ்ராயல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 25வது அதிகாரம் 7வது வசனம் சங்கீதம் 126:4 போன்ற வசனங்கள் எல்லாம் நாம் வாசிக்கிற பொழுது இஸ்ரவேல் மக்கள் சொல்லுகின்ற ஒரு வேதனை நான் அதை சொல்லுகிறேன் அறிஞர்களே. சகல ஜனங்கள் மேலுள்ள உட்காட்டையும் சகல ஜனங்களில் கூடியிருக்கிற மூடலையும் அகற்றுவார். இஸ்ரவேல் மக்களுடைய வேதனையான குரல் ஆண்டவரே, எங்கள் மீது ஒரு மூடல் இருக்கிறது, எங்கள் மீது ஒரு முக்காடு இருக்கிறது. அந்த முக்காடு என்கின்ற வார்த்தை ஒரு அடிமையேற்ற ஒரு வார்த்தை அறிஞர்களே, அடிமை தனத்திற்கான ஒரு வார்த்தை, அடைத்து வைத்திருப்பதற்கான ஒரு வார்த்தை, உரிமையிடப்பினுடைய ஒரு வார்த்தை தான் இந்த முக்காடு என்று சொல்கின்ற ஒரு வார்த்தை. இஸ்ரவேல் மக்கள் தமிழ்நாடு சொல்லுகிறார்கள், ஆண்டவரே நாங்கள் உரிமையிடம் இருக்கிறோம், வாழ்விடம் இருக்கிறோம், அடிமை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்று சொன்னால் அவர் மரணத்தை ஜெயமாக மாற்றுகிற தேவன், அவர் மூலமாக எங்களுக்கு வாழ்வுண்டாகும் என்கிற ஒரு செய்தியை தான் ஏசாயா மிக தெளிவாக சொன்னார். இதைத்தான் பல வருடங்களுக்கான சங்கீதம் 126:4 வாசிக்கிற பொழுது ஆண்டவரே தெற்கத்தில் உள்ளங்களை விரும்புவது போ எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் கண்ணீரோடு செய்கிறார்கள். ஒரு நிமிடம் அந்த வார்த்தையை அப்படியே ஒரு சிந்தனையை நிறுத்திக் கொண்டு கருமையானவர்களே, தெற்கே ஒரு நாடு இருக்கிறது, அங்கே ஆறுகள் ஓடுகிற ஒரு தேசம், வடக்கே ஒரு பகுதி இருக்கிறது, நெகிழ்ப்பு என்று சொல்லப்படுகிற ஒரு வறண்ட தேசம், வறண்ட தேசம் ஆகிய நெகிழ்ப்பினுடைய சதங்கள் எல்லாம் கூப்பிட்டு பார்க்கிறார்கள். ஆண்டவரே அங்கு ஓடுகிற தெற்கத்திய வெள்ளத்தினுடைய தண்ணீரை திருப்பி வறண்டு போயிருக்கிற வடக்கு பகுதிக்கு நீங்கள் விடுவீர் என்று சொன்னால் எங்களுடைய தேசம் செழிக்குமே, நாங்கள் வாழ்வுற முடியும் என்கிற ஒரு அவலத்தினுடைய குரலை அந்த பகுதியை எடுப்பது நாம் சிந்திக்கிறோம். இதுதான் இஸ்ரவேல் மக்களுடைய நிலை கருமையானவர்களே, வேதம் சொல்கிற கருமையானவர்களே, இந்த மக்களுடைய பாடு வேதனைகளுக்காக ஆண்டவர் பாடுபட்டார். இந்த மக்களுக்காக ஆண்டவர் பாடுபடும் தாசனாக தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டார். நீங்கள் பழைய பாடுடைய வேதத்துடைய வசதியை வாசிக்கிற பொழுதெல்லாம் அநேக இஸ்ரவேல் மக்கள் அந்த ஆண்டவரை பழைய பாடலில் சொல்லப்பட்டிருக்கிற பாடுபடும் தாசனை குறித்து அறிந்திருந்தார்கள். ஆனால் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னார், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற அதே பாடுபடும் தாசன்தான் புதிய ஏற்பாட்டில் வருகிற மேசியா என்பதை மட்டும் அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. நன்றாக சிந்திக்க வேண்டும், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற பாடுபடும் தாசனை குறித்து இஸ்ரவேல் இருந்திருந்தார்கள். ஆனால் அதே பாடுபடும் தாசன்தான் புதிய ஏற்பாட்டில் வந்து எங்களுக்காக பாடுபட்டு மகிமை கொடுக்கிறார், எங்கள் வாழ்வு தருகிறார் என்கிற ஒரு செய்தியை மட்டும் அந்த புதிய ஏற்பாட்டில் இஸ்ரவர்கள் அறிந்து கொள்ளாதான் பெரிய தவறு என்பது நாம் அறிந்து கொள்ளக்கூடாது, பறந்து கொள்ள வேண்டும் அறிஞர்களே. நன்றாக வேதம் சொல்கிற ஒரு செய்தி என்னவர் சொன்னார், உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய காட்சி வாழ்வெல்லாம் முடிந்து போயிட்டு சொல்கின்ற ஒரு மனிதருக்கு ஒரு புதிய வாழ்வை தந்து அந்த மக்களை வாழ்வு பெற்றுக் கொள்கிற ஒரு சமூகமாக மாற்றுகின்ற ஒரு கடவுள் என்பதை வேதம் நமக்கு மிக தெளிவாக சொல்கிறது. நல்ல ஒரு உயிர்த்தெழுந்த திருநாள் பண்டிகை, நல்ல அலங்காரமான பிராந்தியம், மணி வசை கேட்ட உடனே குடும்பத்துடைய மக்கள் எல்லாம் ஓடோடி அந்த தொழில்களை சென்று பங்கு பெற்றார்கள். ஒரு குடும்பத்திலே நடக்க முடியாத ஒரு பெண் சகோதரி தன்னுடைய தாயிடத்திலே சொல்கிறார், அம்மா எல்லா மக்களும் இன்றைக்கு சென்று ஆண்டவரை வீட்டிலிருந்து ஆனந்த தரிசிப்பார், நானும் செல்ல வேண்டும் என்று சொல்லி தர்மையான சகோதரியும் இனி ஒரு நம்மளுடைய துணையோடு கூட அந்த ஆலயத்தை சென்றுகிறார். அலங்காரம் சிறப்பான ஒரு ஆராதனை, மகிமையான தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்டு குதூகலத்தோடு சந்தோஷத்தோடு வீட்டுக்கு செல்கிறாள். அம்மா கேட்கிறார்கள், மகளே எனது இந்திய தினத்தினுடைய உயிர்த்தெழுதல் ஆராதனை எப்படி இருந்தது? மிக சிறப்பாக இருந்தது அம்மா. ஆலயத்தினுடைய அலங்காரம், கயர் மோமேசனுடைய பாடல்கள், உயிர்த்தெழுதல் செய்தி எல்லாம் எனக்கு மிக சிறப்பாக இருந்தது. ஆனால் அந்த உயிர்த்தெழுதல் செய்தியிலே உனக்கு உன்னை அதிகமாய் சந்தித்த ஒரு செய்தி என்ன என்று சொல்லி அம்மா கேட்கிற பொழுது அம்மா சொல்லுங்க அருமையான சகோதரி சொன்ன வார்த்தை என்ன சொன்னார், அம்மா அன்னைக்கு தொழுகையில் வந்திருக்கிறவர்களெல்லாம் எழுப்பி நின்று பாடினார்கள், தேவனுடைய வார்த்தை கேட்டார்கள், ஆனால் நானும் நிற்க முடியாதவள் என்பது உனக்கு தெரியுமே, நான் எப்பொழுதெல்லாம் அந்த தொழுகையில் வந்திருக்கிற மக்களோடு எழுப்பி நிற்க வேண்டும் என்று நான் விரும்புகிற பொழுதெல்லாம் எனக்கு பின்னால் இருந்தவர்கள் தான் எனக்கு கை தந்து என் தூக்கி நிறுத்தினார்கள், அதுதான் அந்த உயிர்த்தொழு தொழுகையில நான் பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவம் என்று சொன்னாங்க. ஆண்களுடைய பிள்ளையே உயிர்த்தொழுதல் அனுபவம் புதுக்கலம், உயிர்த்தொழுதல் அனுபவம் ஆசீர்வாதம், உயிர்த்தொழுதல் அனுபவம் சந்தோஷம், இந்த எம்மா விசேஷங்கள் கிடைத்த வாய்ப்பும் வாழ்வும் அதுதான் தலைமையானவர்களே. என்னால் இருக்க முடியாது என்று சொல்கின்ற பொழுது ஏதோ ஒரு கரம் என்று
என்னுடைய வாழ்க்கை எல்லாம் முடிந்து போய்விட்டதாக சொல்கிற பொழுது ஏதோ ஒரு கடல் பின்னாலிருந்து தூக்கி நிறுத்தி வாழ்வாய் வெறுப்பாய் என்று சொல்கிறது அல்லவா? அதுதான் உயிர்த்தொழுதல் மூலமாக வந்த காட்சியினுடைய பலன் என்று சொல்லி நர்மையான சகோதரி தாயினிடத்திலே சொன்னாய். என் அன்பு ஆண்டனுடைய பிள்ளையே, வாழ்விடுவதும் மக்களுக்கு வாழ்வெடுக்கிற ஒரு சமூகமாக மாற்றுவதற்கு ஆண்டனுடைய உயிர்த்தொழுதலுக்கு காட்சி பயன்தந்ததுன்னு சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு மாதையிலும் கர்த்தர் சொல்லுவது அதுதான். நர்மையானவர்களே, வாழ்விடந்து போனவர்களை வாழ்வு பெற்றுக் கொள்கின்ற சமூகமாக மாற்றுகின்ற ஒரு ஆண்டவர்கள் சொல்லி வேதத்திலே நாம் காண்கிறோம். நர்மையானவர்களை, கடைசியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் காட்சி அநேகருடைய வாழ்க்கையிலே ஆத்மிக கண் திறந்து ஆத்மிக கண் திறந்த சந்ததியாக மாற்றிட்டேன் சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நர்மையானவர்களே, அதுவரையிலும் அந்த மக்கள் குருடர்களாய் பார்வையில்லாத பரிசுத்தாத மக்களாகத்தான் இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே அவருடைய ஆத்மிக கண் திறந்தது. ஆத்மிக கண் திறந்த ஒரு சமூகமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் காட்சி வந்ததுன்னு சொல்லி வேதத்திலே நம்ம கண்டுகொள்ள முடிகிறது. நீங்க இருந்த 45 வருஷத்துல வாசிக்கிற பொழுது ஆண்டவர் அந்த மக்களை புத்தி இல்லாத தவறுகளை சொல்லி அவர் திட்டுவதை நாம் சந்திக்கிறோம். 31 வருஷத்துல வாசிக்கிற பொழுது அவர்கள் கண் திறந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிற தருமையான கவனிகள் ஆண்டவர் இயேசுநாத உயிர்த்தெழுதல் மூலம் கூட இருக்கிறார். நாம் அவரை காண வேண்டும் என்று ஆத்மிக கண்கள் நிச்சயமாய் திறந்திருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. யோவான் நட்சத்திர நூலிலே வருகிற அந்த சமாரிய பெண் ஒரு நாளிலே கண் திறந்த பொழுது ஆண்டவர் தனக்கு அதுக்காகவே இருக்கிற ரட்சகராக இந்த பெண் தன்னை ஆண்டவரை கண்டுகொண்டதை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, எப்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆத்மீக கண்கள் திறக்கும்? எப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆத்மீக கண்கள் திறக்கும்? அந்த வேதத்தினுடைய வசனங்களை வாசித்து பாருங்கள். ஜெருசலேமிலிருந்து எம்மாவூர் வரையிலும் ஆண்டவர் நடந்து சென்று கொண்டிருக்கிற பொழுது 3 முறை இந்த சீஷத்தில் ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் ஒரு தடவை கூட அந்த சீஷர்கள் எங்களோடு வாழ மாட்டவரே, எங்களோடு குங்கியது மாட்டவரே, நீர் எங்களுக்கு வேண்டு மாட்டவரே சொல்லி அவர் சொல்லவே இல்லை. அவர்கள் தங்க கவனியுங்கள், நம்மோடு மாண்டவர் பார்த்தவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற, நம்மோடு மாண்டவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற, ஒரு தடவை கூட நிறனுக்கு வேண்டு மாண்டவரே, நிறைய வாழ்க்கை பயந்து இருக்க வேண்டும் மாண்டவர் சொல்லி நாம் கேட்கவில்லை. ஏனென்றால் அறியாமல் இருக்கிறபடியினால் அருமையானவர்களே, ஆன வேதத்தினுடைய வசதி நாம் வரலாற்றினுடைய வசதி நாம் ஆசித்து பார்க்கப்படுது. அருமையானவர்களே, வார்த்தைகள் ஒரு வார்த்தை சொல்கிறபோது 125 மக்கள் கொல்லப்படுவார்கள் என்கிற ஒரு வரலாறு நான் பகுதிக்கிறதாக வரவில்லை. அந்த வேதத்தினுடைய வசதி வாசித்து பார்க்கிற பொழுது ஜெருசலேமிலிருந்து அந்த எம்மாவூர் வரையிலும் நான் வருகின்ற காலத்தில் அவர் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது கடைசியில தான் அந்த சீஷர்கள் சொல்கிறார்கள், அவர் நம்மோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து ஊட்டி இருந்ததல்லவா என்று சொல்லி உண்மையாகவே ஆண்டவர் அவர்கள் பேசுகிற பொழுது இருதயம் கொழுந்து ஊட்டி இருந்தது. ஆனாலும் ஒரு நபர் கூட இவர்களுக்கு வேண்டும் இவர்களோடு வாரம் தங்கிடமா சொல்லி கேட்கவில்லை. அறியாமர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஆத்மீகமான கண்டு திறக்க வேண்டும் என்றால் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில அடைக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய வார்த்தை. ஏனையா நம்முடைய வாழ்க்கையில் ஆத்மீக கண்டு திறக்கவில்லை? ஏன் இன்றைக்கு நாம் உலகத்திலே காண்கின்ற மக்களை போல் குருடர்களாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நிச்சயமாய் நமக்கு தேவை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அழைக்க வேண்டும். அறியாமர்களே, ஆண்டு இன்றைக்கு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார், ஆண்டு இன்றைக்கு நம்மோடு செயல்பாட்டிக் கொண்டிருக்கிறார். அதாவது ஆண்டவர் நம்ம அழைக்கவில்லையே, அவரை ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு வேண்டும் என்று நாம் சொல்லவில்லை. அறியாமர்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை. அறியாமர்களே, வெளிப்படுத்த விசேஷம் 3 அதிகார விரோதம் சொல்லுகிறது, இந்த வாசப்படியிலே நான் நின்றுதான் தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், அவரிடம் நான் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். லவோதிகா திருச்சபை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட திருச்சபை. அந்த லவோதிகா திருச்சபை எல்லாம் எங்களுக்கு இருக்கிறது சொல்லி இயேசுவை அந்த திருச்சபையிலிருந்து வெளியே தள்ளியிருந்தது. கவனியுங்கள், லவோதிகா திருச்சபையில எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது சொல்ல அவர் நினைக்கிறபடியினாலே இயேசுவை மட்டும் வெளியே தள்ளிவிட்டு அவர் சந்தோஷமாய் இந்த லவோதிகா திருச்சபையில் வாழ்ந்து அவர்களே, அந்த மக்களின் வாழ்க்கையின் ஆண்டவர் மீண்டுமாக பரிதவித்து உனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தருகிறேன் என்று சொன்னார். இதோ நான் வசப்படி இருந்து நான் தட்டுகிறேன், இன்னும் இந்த கதவை திறந்தால் நான் உன்னோடு வருவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன், உன்னோடு வந்து நான் போஜனம் பண்ணுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். இதே செய்தியைத்தான் ஆண்டவர் எம்மாவூர் சீஷருடைய மத்தியிலே அவர் அப்பத்தை விட்டு கொடுத்த பொழுது
விடாப்தி மிகுமான கண்கள் திறந்தது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் அப்பத்தை விட்டு அவர்களை கொடுத்த பொழுது ஒரு விடாப்தி மிகமான கண்கள் திறந்ததுன்னு சொல்லி வேதத்தில் இதை வாசிக்கிறவர் யாருங்களே, நீ கேட்கிற என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவர் காண்கிறபடி அந்த மௌன மௌனமாய் அந்த விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்வாக இருக்கிறது சொன்னார். ஆண்டவரை தரிசிக்கவும் அவர் தருகிற வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய ஆத்மீகமான கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்பதை மிக தெளிவாக நாம் அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு நீங்கள் பகல வேளையிலே செய்தித்தாளை திரும்பி பார்த்தால் ஒருவேளை உங்களுக்கு நன்றாக தெரியும், தேவதூதராக வருவர்கள் என்று ஆக்சிஜன் மனிதர் என்று சொல்லி ஒரு ஹெட்டிங் இன்றைக்கு பேருக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவதூதராக வலம் வருகின்ற ஆக்சிஜன் மனிதன் பீகார் பாட்னாவிலே சென்றவருட ஜூன் மாத மருத்துவமனையில் கொரோனாவில் பீடிக்கப்பட்டு தர்மியான சகோதரன் மரணப்படுகையிலே காணப்பட்டார். அவருக்கு ஆக்சிஜன் கிடைத்தது. தனக்கு அருகாமல் இருக்கிற மிருகங்கள்லாம் அவர் பார்க்கிறார். ஆக்சிஜன் கிடைக்காதபடியினாலே திடீர் திடீரென்று சொல்லி மக்கள் துடி துடித்து செத்து போவதனுடைய கண்களினாலே அவர் காண்கிறார். அவர் தீர்மானம் எடுக்கிறார், கடவுள் எனக்கு இறங்கி எனக்கு வாழ்வு தந்து என்னை இந்த உலகத்தில் சுத்தமாக வைப்பார் என்று சொன்னார். இது போன்ற இக்கட்டான சூழ்நிலையுடைய மக்களுக்கு வருவார் சொன்னார். ஆக்சிஜன் சப்ளை நான் பண்ணுவேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்துக் கொண்டார். இன்னைக்கு நம்முடைய தேசத்தில் இருக்கிற மிகிய பட்டாமரை ஆக்சிஜன் முறை மருத்துவமனைகளிலே கொரோனா நோயினாலே ஆயிரக்கணக்கான மக்கள் படுக்கையில் வந்து அமர்ந்து கொள்கிறார்கள், ஆக்சிஜன் கிடைக்கவில்லை. மகாராஷ்டிராவில் எதிரும் மக்கள் அதனால் செத்து போய் சொல்லி செய்து வருகிறதற்காக மகளே இந்த மனிதனை பற்றி சொல்கிற ஒரு தீர்மானம் அன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். எனக்கு கொடுக்கப்பட்ட ஆக்சிஜன் மூலமாக நான் ரட்சிக்கப்பட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டேன். என்னுடைய நேரடியாக கண்கள் கண்டது ஆக்சிஜன் இல்லாதவருடைய துணிவு மக்கள் செத்து போவதை நான் கண்டேன். அன்றைக்கே நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், எனக்கு கடவுள் இறங்கி ஜீவன் தந்தார், இந்த மக்களுக்கு நான் ஆக்சிஜன் கொடுப்பேன், ஆக்சிஜன் கிடைக்காத நீங்கள் செத்து போக கூடாது என்று ஒரு தீர்மானம் எடுத்து சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து மேலும் அந்த அது வர அந்த புத்தகம் அந்த பேப்பர் சொல்கிறது 1350 மேலான சிலிண்டர் அவர் கொடுத்து அநேக மக்களுக்கு ஜீவனை காப்பாற்றினார் என்று சொல்லி நான் அறிந்து கொள்ள முடியாமல்களே, என் அன்பினுடைய ஆண்டனுடைய பிள்ளைகளே, இந்த நாளுடைய மாலை பொழுதிலே ஆண்டவருடைய அந்த உணவு அந்த சீஷருடைய வாழ்க்கையிலே ஜீவனையும் வாழ்வை கொண்டு வந்தது. அப்படியே கண்கள் திறந்தது. அவர்கள் ஓடி செருசலேமுக்கு சென்று ஆண்டவர் உயிர்த்தெழுந்த செய்தியை அவர் சொன்னார். அந்த அருள்பணியினுடைய துவக்கம் என்று வருவது இந்த வேதத்திலே வாசிக்கிறவர் யாருடைய ஒரு செய்தி சொல்லி நான் முடித்துக் கொள்வதற்கு விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசுநாதர் கொடுத்த அப்பத்தை பெற்றுக் கொண்ட பொழுது அவருடைய கண்கள் திறந்தது. அந்த வேளையில் இருள் சூழ்ந்த வேளையிலார் அந்த இரவிலும் இவர் அமர்ந்து பிறகு அவர்கள் கண்டுகொண்டார்கள். அந்த இரவிலும் தாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த உயிர்த்தொருடைய அனுபவத்தை சொல்லுவதற்காக சொல்லுவதற்காக வேகத்தோடவர்கள் சென்று அந்த இடத்துல அருள்பணி செய்தான் சொல்லி வேதத்தில் இந்த வாசிக்கிறவர்கள் யாருங்களே, நான் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பு நான் பெற்றுக்கொண்ட அந்த வாழ்வு பிற மக்கள் அடைய வேண்டும் என்ற நம்பிக்கையோடு கண் திறந்த ஒரு சந்ததியாய் அந்த மக்கள் ஓடி சென்று செய்தி சொல்வதை வேதத்திலே இந்த வாசிக்கிறோம். அருமையாளர்களே, ஒரு செய்தி பற்றி சொல்ல அமைத்துக் கொள்கிறேன். ஜெர்மனியிலே பெர்லின் அந்த பகுதி உங்களுக்கு நன்றாக தெரியும். அதை குறித்து வரலாறு கூட நமக்கு மிக தெளிவாக சொல்கின்றன. அதை கிழக்கு மேற்கு என்று சொல்லி அவர்கள் பிரித்து வைத்திருந்தார்கள். சண்டை வந்தபடியினால் அவர்களுக்கு ஒருவருக்கொருவர் சண்டை வந்தபடியினாலே பெர்லின் மதிலை கட்டி அவர்கள் பிரித்து வைத்திருந்தார்கள். அருமையாளர்களே, அதிலே மேற்கு பகுதியில் இருக்கின்ற மக்கள் ஒரு குறிப்பிட்ட நாளிலே பானைகளை கொண்டு குப்பையை மறுபகுதியில் அப்படியே குவித்து வைத்தார்கள். இதற்கு எதிராக தாங்கள் செய்ய மற்றவர்கள் செய்வார்கள் என்று சொல்லி அவர் நினைத்திருந்த பொழுது அந்த கிழக்கு பகுதியில் இருந்துதான் மக்கள் வாரியிலே கொண்டு ஏராள உணவுப் பொருட்களை வந்து கொண்டு வந்து அங்கே குவித்தார்கள். நன்றாக கவனிங்க, பெர்லின் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு மதில், ஜெர்மனியில் அவர்கள் பிரிவினை நிமித்தமாக கட்டப்பட்ட ஒரு சுவர், அந்த மேற்கு கிழக்கு இருக்கிற பகுதியிலே காணப்படுகிற மக்களுக்கு இருந்த பெரிய பிரச்சனையினாலே மேற்கு பகுதியில் இருக்கிறவர்கள் குப்பையெல்லாம் நேரங்களில் கொண்டு கொண்டிருந்தார்கள். கிழக்கு பகுதியில் இருக்கிற லாரியில உணவுப் பொருட்களை கொண்டு மறுபகுதியை கொண்டு கொண்டிருந்தார்கள். அருமையாளர்களே, இந்த உணவுப் பொருட்களை எல்லாம் முதன்மையாக கொண்டு அடுக்கி வைத்ததற்கு பின்னாலே ஒரு சின்ன ஒரு அட்டையிலே ஒரு மாசுகள் தெளிவு வைத்தார்கள். அதுதான் மிக முக்கியமான ஒரு அருமையாளர்களே. ஒவ்வொருவனும் தன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை தான் கொடுக்க முடியும். ஒவ்வொருவரும் தன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை தான் கொடுக்க முடியும். உன்னிடத்தில் குப்பை இருந்தபடியும்
எதிரிகளாக இருக்கிற மக்கள் வந்து பார்க்கிறார்கள், நாங்கள் குப்பைகளை கூட்டினோம், இவர்களெல்லாம் எங்களுக்கு தேவையான உணவை வைத்துவிட்டு இந்த வாசகத்தை வைத்து வைத்திருக்கிறார்கள் சொல்லி வெட்கத்தோடு கூட அவர்கள் தலை புரிந்தார்கள். அருமையாளர்களே, அந்த நிமிஷம் அவருடைய வாழ்க்கையிலே கண்கள் திறந்தது, ஒற்றுமை வந்தது, வாழ்வு வந்ததுன்னு சொல்லி வரலாறு மிக தெளிவாக சொல்கின்றன. எம்மா விசேஷர்களுக்கு ஆண்டவர் பெற்றுக் கொடுத்த அந்த உணவு அவருடைய வாழ்க்கையில கண்களை திறந்ததுன்னு சொல்லி நாம் படிக்கிறோம். என் அன்பு நாடுபடியே துக்கம் முகத்தோடு வந்தவர்கள், மந்த புத்தியோடு வந்தவர்கள், கடைசியில இயேசுடைய வாழ்க்காட்சியின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையில மாப்பிங்க கண்கள் திறந்தவர்களாகி கோவாணி சென்று நாங்கள் வீழ்த்தல் தாண்டவரை தரிசித்தோம்னு சொல்லி சாட்சியோடு அன்படியை தெரிவித்தார்கள். அதை செய்கின்ற ஒரு சந்ததியாய் என்னை உங்களையும் மாற்றுவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். கருமையானவர்கள், நாம் ஆத்மீக கண்கள் திறந்த ஒரு சதமாக உலகத்திலே வாழ்வதற்கு ஆண்டு உயிர்த்தது நமக்கு காட்சியை தந்ததாக இருக்கிறது. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற இந்த அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆண்டு சில மக்களுக்குத்தான் இந்த காட்சியை கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டு உனக்கு இந்த காட்சியை தருகிறார், நம்முடைய சந்ததியை நம்முடைய சமூகத்தை மாற்றுவதற்காக. இந்த முன்னேறி செல்கிற சமூகமாக மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அருள்படி செய்யத்தக்கதாக நம்முடைய ஆத்மீக கண்கள் திறக்கப்பட்ட சந்ததியாக சமூகமாய் நம்ம இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று கட்ட விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கை முடிந்து போய் என்று சொல்கின்ற ஒரு சமூகமாக அப்படி நான் வாழ்வேன், என்னை வாழ்க வைக்கின்ற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அந்த நம்பிக்கையிலே வாழ்க்கை வாழ்கிற ஒரு சமூகமாய் நம்மை மாற்றுவதற்கு சொல்லி ஆண்டவர் உயிர்த்துடைய காட்சியை தருகிறார். அந்த காட்சி மரியாதைக்கு சந்தோஷம் தந்தது, தோமாவுக்கு சந்தோஷம் தந்தது, மேல்விட்டதையிலே காணப்பட்ட சீஷர்களுக்கும் சந்தோஷம் தந்தது, எம்மாவும் சீஷர்களுக்கும் சந்தோஷம் தந்தது. இன்று நமக்கும் அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் பகிர்ந்து தருகிறார். நீ முன்னேறி சொல்ல முடியும், கடைபட்டு இருக்கிற எல்லா பாதைகளிலிருந்தும் கற்றுள்ளதை உத்தேக பாதையை நடத்துவதற்கு உயிர்த்தெழு ஆண்டவர் போதுமானதாக இருக்கிறார். வாழ்வுடைய போய் என்று சொல்லி வாழ்கின்ற மக்களே, உங்களுக்கு வாழ்வுண்டு என்று சொல்கிற ஒரு சமூகமாய் உங்களை மாற்றுவதற்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு காட்சி தருகிற கடமையானவர்கள். எல்லாவற்றுக்கு மேலாக இயேசுவை காணவும் அவரோடு கூட இருக்கும் ஒரு அருள்படி செய்திருக்கிறாய். நம்முடைய ஆத்மீக கண்களை திறந்து வாழ்கின்ற ஒரு சமூகமாய் நம்மை மாற்றுவதற்கு உயிர்த்தெழுந்த நாட்கள் அண்டவர் நமக்கு காட்சி தருகிறார். இந்த தரிசனத்தோடு நாம் வாழ்வோம், கடவுளுக்காக வாழ்வோம். நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கற்று சொல்வதெல்லாம் உலகத்தின் கடைசி வரையிலும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். உயிர்த்த நாட்கள் சொல்கிற அவர் நம்மோடு கூட இருப்பார், வியாதியிலும் கூட இருப்பார், கவலையிலும் கூட இருப்பார், கடியிலும் கூட இருப்பார், நம்முடைய பிள்ளைகளுடைய திருமணம் படிப்பு வளர்ச்சி எல்லா நிலைகளிலும் கற்றுக் கூட இருப்பார். அந்த உயிர்த்தொழு நாட்கள் மீது நம்பிக்கை பெற்று வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆமென். தொடர்ந்து நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் பற்றின் அறிக்கையின் வாயிலாக இணைந்து அறிவிடுவோம். வானத்தையும் பூமி படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாமத்தை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியாலே கன்னிவரத்தில் பொறுத்து பிறந்தார். கொஞ்ச பிளாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிவிலரை கொண்டு மறித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மருத்துவ தந்திரத்தினார். பரமத்திலேயே சர்வமுள்ள பிதாவாகியே தேவனது பாசத்திலே ஏற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரிழோரையும் மறைந்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசு சபையும் பரிசுத்தமான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மறித்தோரும் பெற்றதிலும் நித்திய ஜீவனம் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அமர்கள். சபை கற்பிக்க வேண்டிய சில முக்கியமான அறிவிப்புகள். முதலிலே திருமண அறிவிப்புகள். கலன்குடி சேகரம் மேற்கூட ஆயுத மண்டலம் மேற்கூட திருச்சபை துரிசி கமலேசன் அவர்கள் மகன் கே வி ஜாக்சனும் நெய்யூர் சேகரம் நெய்யூர் ஆயுத மண்டலம் நெய்யூர் திருச்சபையில் திரு கிளாஸ்டன் தயக்குமார் அவர்களுடைய மகள் செல்வி பிளஸி சோனாவும் தமிழ் திருமணம் செய்தோடு சந்தித்திருக்கிறார்கள். இவர்கள் திருமணம் இயல்புக்கும் திருமணிக்கும் முன்னாக இருக்குமானால் இன்று மாலை 8 மணிக்கு விசாரி நாளை மாலை 5 மணிக்கு எழுத்து வழியாக ஆயிருக்கு தெரியப்படுத்தவும்.
நெய்யூர் சேகரம் நெய்யூர் ஆய்வு மண்டலம் நெய்யூர் திருச்சபையில் திருச்சி விஜயகுமார் அவர்கள் மகன் வி எஸ் கிருஷ்ணன் விஜய் கரம்பு சேகரம் கரம்பில் ஆய்வு மண்டலம் கரம்பு திருச்சபையில் திரு டென்சிங் அவர்கள் மகள் நைஸ் மோல் நைஸ் மோலும் திருமணம் செய்து சமைத்திருக்கிறார்கள். இவர்கள் திருமணம் இயல்புக்கும் திருமணிக்கும் உள்ளாக இருக்குமானால் இந்த அறிவிப்பு தேதி முதல் 15 நாட்களுக்குள் எழுத்துபடியாக ஆயிரம் தெரியப்படுத்தவும் இவர்களுக்கு முதலாம் அறிவிப்பு. கல்லுக்கூட்டம் சீக்கிரம் கல்லுக்கூட்டம் ஆய்வு மண்டலம் கல்லுக்கூட்ட திருச்சபையில் திருவை தேவீசன் அவர்கள் மகன் டி பெரிட்டன் ஜோயிலும் நெய்யூர் சீக்கிரம் நெய்யூர் ஆய்வு மண்டலம் நெய்யூர் திருச்சபையில் திரு சிவசங்கரன் அவர்கள் மகள் செல்வி ஷீஜாவும் திருமணம் செய்து சமைத்திருக்கிறார்கள். இவர்கள் திருமணம் இயல்புக்கும் திருமுறைக்கும் முன்னாக இருக்குமானால் நாளை மாலை 5 மணிக்கு எழுத்துபடியாக ஆய்வு தெரியப்படுத்துவது இவர்கள் மூன்றாம் அறிவிப்பு. நண்பர்களே, அரசாங்கம் அறிவித்துள்ள அறிவிப்பபடி ஒருடங்கு இருக்கிறபடியினாலே நம்முடைய தொழுகையை சரியாக நடத்த இயலாத சூழ்நிலை இருக்கிறது. ஆகினாலே நாளை தினத்தினுடைய தொழுகை ஊடுகை எழுவதும் நடைபெறாது என்பதன் போல் அறிவிக்கிறோம். வருகின்ற புதன்கிழமை மாலை ஆராதனை 6:30 மணியிலிருந்து 6 மணிக்காக மாற்றப்பட்டுள்ளது. தயவு செய்து 6 மணிக்கு நீங்கள் தொழுகையிலே பங்கு பெறுவதோடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நம்முடைய சபையிலே 5 ஆண்டுகள் சிறப்பான பணி செய்து நம்முடைய 2 போதகர் ரமேஷ் ஜி தாஸ் அவர்கள் இந்த மாதம் 30 தேதியுடன் இங்கு பணி முடிந்து பாலூர் பாஸ்டர் சபையினுடைய போதகராக பொறுப்பேற்க உள்ளார்கள். அவர்களுக்கு பிரிவு விசார விழா வருகின்ற புதன்கிழமை 28 தேதி மாலை 6 மணி ஆராதனையிலே தொடர்ச்சியாக நடைபெறும் என்பதை சபை தெரிவிக்கிறோம். வாருங்கள், ஒரு சிறப்பான கொடுமையாக நம்முடைய போதகரை வாழ்த்து தந்திருக்கிற ஒரு வாய்ப்பு, அதை செய்யப்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மே 1 தேதி முதல் மத்தியாஸ் நகர் திருச்சபையில் போதகராக பணி செய்கின்ற செல்வன் பாபுராஜ் போதகர் அவர்கள் நம்முடைய திருச்சபையில் 2 போதகராக நியமிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை அன்போடு தெரிவிக்கிறோம். ஞாயிறு காலை ஆராதனையின் போது பாடப்படுகிற பாடல்கள் வாசிக்கப்பட வேத பகுதிகள் போன்றவற்றை ப்ரொஜெக்டர் ஸ்கிரீனில் ஒளிபரப்ப ப்ரொஜெக்டர் ஆப்ரேட் செய்ய தெரிந்த அங்குள்ள வாலண்டியர்ஸ் தேவை. ஆலயத்திலே வாலண்டியர்ஸ் ஆக செயல்பட விரும்புகிறவர்கள் முன்வருபடி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நமது சபையின் ஆலய ஆராதனைகளில் சவுண்ட் சிஸ்டம் மிக்சர் ஆப்ரேட் செய்யவும் எலக்ட்ரிக் ஒர்க்குகள் செய்யவும் எலக்ட்ரானிக் மற்றும் எலக்ட்ரிக் ஒர்க் தெரிந்த நபரிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன. மேலும் சபை சமூக நலக்கூடத்தில் ஹெல்ப் ஒர்க் பணி செய்யவும் கலைத்தோட்டத்தினுடைய பராமரிப்பு பணி செய்வதற்கான நபர்கள் தேவை. ஆர்வமுள்ளவர்கள் 8 தேதிக்குள்ளாக மனு செய்யப்படும் போது கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆலய அலுவலகத்தில் பயன்பாட்டில் உள்ள டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் கடுமையானதாகவும் குறைந்த உள்ளமைப்பு உள்ளதாகவும் இருக்கின்றபடியினாலே தேவைக்கேற்ப ஒரு 21.5 எல்இடி மானிட்டர் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் வாங்கி சபை கணக்குகளை பதிவேற்றம் செய்ய அர்ஜென்ட் ஆக வேண்டியிருக்கிறபடியினாலே ஏவப்படுகிற குடும்பங்கள் இதை ஒரு காணிக்கையாக இதனுடைய சம்பந்தத்தில் படைக்க நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பட்டணி பகுதியில் கூடியிருக்கிற பிஎம் கிறிஸ்டின் ராய் 5000 ரூபாய் சோதனை காணிக்கையாக இதனுடைய சம்பந்தத்தை படைத்திருக்கிறார்கள். நன்றி சொல்கிறோம். அவருடைய ஆண்டு ஆசிரியர்கள் வருகின்ற சனிக்கிழமை மே 1 தேதி அருணோதய ஆராதனை காலை 6 மணிக்கு நம்முடைய ஆலை நடைபெறும். திருவிருந்த ஆராதனையாக நடைபெறும் என்பதை போது அறிவிக்கிறோம். அரசு தடை உத்தரவு நீக்கப்படும் பட்சத்தில் வருகின்ற ஞாயிறு வழக்கமான காலை 7:09 மணி ஆராதனைகள் கலைச்சர் கூடுதலுடைய ஆலயத்திலே நடைபெறும். ஆண்கள் சங்க கோட்பாடுகள் தேர்வு வருகின்ற மே 2 தேதி ஞாயிறு ஆண்கள் சங்க கூடுதல் நேரத்திலே இதனுடைய சமயத்திலே நடைபெறும். அந்தநிலையிலேயே நடைபெறுகிற இந்த தொழில்கள் ஆலயத்திலும் காலையிலே ஒளிபரப்பப்படும் என்பதை கூட சந்தை நாங்கள் அறிவிக்கிறோம். இப்போது நம் ஆண்டுகளுக்கு காணிகளை முடிவோம். நம்முடைய சிறப்பான பாடலை வாழ்வார்கள்.
மர்மங்களை படைப்பதற்கு பின்னால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான படைப்புகளையும் சீராக படைத்து மனிதனை படைத்து ஒரு குறைவில்லாமல் மனிதன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதுடைய விருப்பம். ஆனால் மனிதன் அவர் நினைத்தபடியினால் கடினத்தையும் கஷ்டத்தையும் இல்லாமையும் இந்த உலகத்தில் மனிதன் அனுபவிக்கிறார்கள் என்றாலும் ஆண்டவர்களுடைய கடவுளாக இருந்து புதிது புத்தான ஆசீர்வாதமே தம்முடைய மக்களுக்கு தந்ததுபடி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற கடவுளாக போற்றுகிறோம். இருக்கிறபடியினால் ஆண்டு இறங்கி ஒரு ஆசீர்வாதங்களை நன்மையை தந்திருக்கிறேன். அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதான வேலை வாய்ப்புகளையும் ஆண்டு தந்திருக்கிறேன். இயற்கையை சாதமாக தந்திருக்கிறேன் போற்றுகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மரமோட்ச நேரம் இருக்கிற தொடங்கிய நேரத்தில் ஆண்டு போய் கரிசிக்க வந்திருக்கிற நாங்கள் பல காணிகளை படைத்திருக்கிறோம். கடந்த இந்த காணிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காணிகள் எல்லாம் கடவுளுக்கு வெளியாய்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதி. மனம் முன்பு நாங்கள் இந்த காணிகளை படிப்பதைப் போல எங்களையும் எங்களுடைய சமூகங்களை படிக்கிறோம். நாங்கள் வாழ்வதற்கு கடவுளுக்கு வச்சிருக்கிறேன். நாங்கள் இந்த உலகத்திலே அழிந்து போகிற வரிசையிலிருக்கும் ஒரு ஆட்சி இருப்பதற்கு ஆண்டவர்கள் மீது தம்முடைய காரணத்தை வைத்திருக்கிறபடியால் வாழ்ந்து வரும் அதற்காக நன்றி ஆண்டவரே. ஜீவன் சுகம் வரும் நாமக்கு பெற்றிருக்கிற நாங்கள் எத்தனை காணிகளுடைய நாமத்தின் முன்னிமைக்காக கொடுத்தாலும் தகவல் இந்த நாடுடைய மாலிமுக்காக இந்த நாடுடைய தொழுகையினர்கள் படித்திருக்கிற காணிகள் கடமை ஏற்று எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சந்திக்கிறோம். காணிகளை உடைய நாமத்தின் முன்னிமைக்காய் இன்றைக்கு சேகரித்திருக்கிற தம் தாசர் மீது தம்முடைய திருமை தங்கட்டும் அவரை ஆசீர்வதியும் ஆண்டவரே எங்களையும் மக்கள் நாங்கள் தருவது சுவாமி தன்னுடைய ஒரே குமாரன் இயேசுநாதன் எங்களுக்காக தெரிந்திருக்கிற ஆண்டவருடைய அன்பு அந்த அன்பின் மீதமாக எங்களையும் மக்கள் நாங்கள் தருகிறோம். ஆண்டவர்களை ஏற்றுக்கொள்ளும் இப்படி நாம் இந்த மகிமைக்காய் படைக்கப்பட்ட காணிகள் வழியாக திருச்சூருடைய தேர்வுகள் சந்திக்கப்படாத சிறப்பாக நடக்க எளிய மக்கள் நலன் பெற ஆசீர்வாதங்களை பெற நல்ல முறையை பயன்படுத்த கிறிஸ்து தாமியாரம் துணை சேர்ந்ததாக நிச்சயிக்கிறோம். கர்த்தரப்பட இந்த காணிகளை எங்களை ஏற்றுக்கொண்டதற்காக சொந்தரம் இயேசு கிறிஸ்து வழியை சொல்லுகிறோம் பிதாவே ஆமென். பதினாறாவது ஞான பாடலை அவரை சேர்ந்து பாடுவோம். ஞான பாடல் பாடல்கள் 316. Thank you.
ஆண்டவரே, பரமகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் இன்றைக்கு தொழுது கொண்டு இந்த நேரத்தை கடவுளை இலவசமாக தந்திருக்கிறீரே. நன்றி உணர்வோடு ஆண்டவரை போற்றுகிறோம். ஜெருசலேமிலிருந்து எம்மாவிற்கு பயணித்த சிஷ்யர்களோடு கூட நட்பு நடை நடந்து அந்த மக்களுடைய கண்களை திறந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரே, உடைய காட்சியத்திலையோ மாற்றங்களை தனிநபர் வாழ்வதும் சமூகத்திலும் வாய்ந்திருக்கிறதற்காக கடவுளை போற்றுகிறோம். ஏற்பட்ட இடையூறுகளினாலே பாதை தடுமாற்றம் அடைந்து முன்னேற முடியாதபடி வாழ்கின்ற சமூகத்தை முன்னேற்றமுள்ள சமூகமாக நீர் மாற்றினீர். உங்களுடைய உயிர்த்தெழுந்த காட்சி அதற்கு காரணம் என்பது அறிந்திருக்கிறோம் சுவாமி. எங்களுக்கும் அப்படிப்பட்ட வாழ்வுடைய முன்னேற்றங்களை கடவுள் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செல்கிறோம். அன்புதரே, நாளுடைய மாதப்படியில் இந்த நாடிலே ஆறுதலைக்காக வந்திருக்கிற எங்களுடைய அகக்கண்கள் ஆத்மீக கண்கள் திறக்கப்பட வேண்டும். எங்களுக்காக பாடுபட்டு மறித்த இயேசுவாங்களுடைய தொழில் மூலமாக நாங்கள் பெற்றுக் கொள்கிற இந்த அனுபவம் அருள் பணிக்கு எங்களை ஆயுதமாக்க வேண்டும். இருளாயிருந்தாலும் எந்த இடையூறு நிறைந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் நாங்கள் இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதை சொல்லுகின்ற காரணிகளாக கடவுளை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கிறோம். துக்க முகத்தோடு இடையூறின் இதயத்தோடு மந்த புத்தி உள்ளவர்களாக நடந்து வந்த மக்களுக்கு அப்பத்தை புத்தி கொடுத்து கொடுத்து கண்கள் திறந்ததைப் போல எங்களுக்காக பிடிக்கப்பட்ட இயேசுநாதரை உங்களுடைய வாழ்வில் வரிந்து அழைத்து இடம் கொடுக்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்வில் ஆத்மீக கண்கள் திறக்கும் என்பதை கடவுள் சொல்லி அந்த கண்கள் திறந்த சமூகமாய் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எங்கள் ஆண்டு துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்கிறோம். இன்றைக்கு ஆராதிப்பதற்கு கடவுள் வாய்ப்பு உமக்கு நன்றி. சந்தோஷமாக பிரிக்கிறோம். இல்லங்களை சென்று செய்தவர்களுடைய பாதுகாப்பு கூட இருக்கட்டும். எல்லா நேரங்களும் நிரம்பியில் இருந்து வாங்கக்கூடிய இருக்கிற ஆண்டுகள் உலகத்தில் கடைசி வரைந்தும் சகல நாட்களிலும் நான்குடோடு கூட இருப்பது வாக்குப்படி இருக்கிற ஆண்டவர் எல்லா நிலைகளின் இருப்பது நம்பிக்கை நாங்கள் பெற்று சமாதானத்தோடு உயர்ந்து வாழ்வதற்கு அவர் தெரிவித்தார். இந்த தொழிலே கடவுள் தந்த மகளுக்காக ஸ்தோத்திரம், அமைந்ததற்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம், திவ்யமான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கத்தர் ஒரு விசை குடைகள் மூலமாக மகிமைப்படுகிறதாக சமாதானத்தோடு அனுப்புகிறார். இயேசு கிறிஸ்து வழியாக கேட்கிறோம் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும் சீருடைகள் வளர்ந்தாவே. சமாதானத்தோடு புறப்பட்டு செல்லுங்கள்.